இந்த இஏ விஷயத்தில் வந்துட்டு வைக்கப்படக்கூடிய ஐந்தாவது குற்றச்சாட்டு என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்க்ளோஷர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை வச்சு இவங்க என்ன வேணால் செஞ்சுக்கிடுவாங்க இப்படி ஒரு கருத்து ஒன்று சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு பார்க்கலாம் அதாவது ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் வல்லுநர்களுக்கும் தெரியும் அது சம்பந்தமாக துறை சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுற்றுப்புறச்சூழல் சூழல் உண்மையான ஆய்வாளர்களுக்கும் உண்மையான ஆர்வலர்களுக்கும் தெரியும் என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஆயுதம் சேமித்து வைத்திருக்கிறார்கள் மிலிட்ரி ஆயுதம் சேமித்து வைச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அப்படின்னு பேர் அங்கே நாங்கள் ஆயுதம் சேமித்து வச்சுருக்கோங்கிறத பப்ளிக் ஒப்பீனியனுக்கு விட்டால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா நாட்டு ஏஜெண்ட்டும் எல்லா நாட்டிலையுமே இருப்பாங்க நான் ஒன்றும் நம்ம நாட்டில் மட்டும் எல்லா ஏஜெண்ட்ஸும் இருக்காங்க நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்லலை அது வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய ப்ராசஸ் அப்போ இந்த விஷயங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சோன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இந்தியா ஆயுதம் வைத்து கொண்டிருக்கிறது ஆயுத கிடங்கு இந்த இந்த இடத்துலலாம் இருக்குன்ற மொத்த மேப்பும் சைனா காரனுக்கு போயிருமா போவாதா பாகிஸ்தான் காரனுக்கு போயிருமா போவாதா போகலாமா இதனால தான் அது வந்து பப்ளிக் டிஸ்க்ளோஷராக இருக்க போகிறது கிடையாது என்று சொல்லுகிறார்கள் அது இல்லாமல் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதில் வந்துட்டு இந்த மிலிட்ரி இதுக்கு ஏர்கிராஃப்ட் அதாவது விமானப்படையினுடைய ஃபைட்டர் ஜெட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் இறங்கு இறங்குவதற்கு மற்றும் ஏறுவதற்கான ரன்வேஸ் இதுக்கு வந்துட்டு முன் அனுமதி தேவையில்லை பப்ளிக் ஒப்பீனியன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளேனுன்னு சொன்னாலே நமக்கு வந்து மீனம்பாக்கத்து தான் நாமக்கம் வரும் நிறைய பேர் மில்ட்ரி எல்லாம் வந்துட்டு நேரில் கூட பார்த்துருப்போமாங்கிறது சந்தேகம் தான் ஆனால் மில்ட்ரி ஏர்கிராஃப்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் போச்சுன்னு சொன்னால் அது ஒரு வால்வோ பஸ் இருக்குல்ல அந்த வால்வோ பஸ்ஸை விட ஒரு ஒன்றரை மடங்கு பெருசாக இருக்குங்க அவ்வளோதான் அந்த ஏர்க்ராஃப்ட்டு வந்து இறங்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் வெறும் ரன்வே கட்டுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ரீஃூலிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஐ மீன் இது கிடையாதா முன்னனு இந்த விதிவிலக்கு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா முன் அனுமதியும் பப்ளிக் ஒப்பீனியனும் பெட்ரோல் டீசல் ஸ்டோரேஜ் இல்லாத ரன்வேக்கு தேவையில்லைன்றாங்க பெட்ரோலும் போட இல்லை டீசலும் போட இல்லை பல்வேறு காரணங்களுக்காக அந்த இடத்துல வந்துட்டு இறங்கி ஏறுது வெறும் ரன்வே நம்ம ரோடு சைஸ் இருக்கக்கூடிய நம்ம ரோடு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் ரன்வே இதற்கு வந்துட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் தான் பண்ண முடியும் எங்கே மில்ட்ரி ஃப்ளைட் இறங்குது எங்கே மில்ட்ரி ஃப்ளைட் ஏறுதுங்கிறத நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா ரைட்ஸும் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்குங்க அது இல்லாமல் இதனால் என்ன சுற்றுச்சூழல் சுற்றுப்பு புறச்சூழல் மாசு வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரியல மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் சரி இதற்கு நாம் பர்மிஷன் கொடுக்குறோன்னு சொன்னால் நாளைக்கு ஊருக்குள்ளலாம் கொண்டு வந்து ஆயுத கிடங்கு கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு கொண்டு வந்து மில்ட்ரி ஃப்ளைட்டை இறக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் அறிவு கட்டத்தனமாக கேள்வி இருக்காங்க ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மில்ட்ரியோட ஆப்ரேஷனுங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சு நடக்கவே கூடாது நடக்காது இது வந்து கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது பட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள் போட்டிருப்பாங்க இல்லையா நம்ம என்ன நினைப்போம் இது வனவிலங்குகளுக்காக தடை செய்யப்பட்ட பகுதி இல்லைன்னு சொன்னால் வந்து நிலச்சரிவுக்காக தடை செய்யப்பட்ட பகுதி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குது அதுக்காக தடை செய்து வச்சுருக்காங்க குழிக்காக தடை செய்து வச்சுருக்காங்க இப்படி தான் நம்ம நினைப்போம் ஆனால் உலகம் பூரா இருக்கக்கூடிய தான் அது ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே சில மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க எதனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி வைக்கல தேசபக்தி உள்ள மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி வைக்கலை அதை வச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ணவும் போகிறது கிடையாது ஆனால் பொதுமக்களிலே கலந்து இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளுக்கு இது தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பண்ணுற விஷயந்தான் இது எங்கே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கே தெரியாது மிலிட்ரி அஃபீஷியல்ஸ்க்கு தெரியும் அதற்கு யார் யாரெல்லாம் ஆன நீட் டு நோ பேசிஸ்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் யார் யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடங்கள் சொல்லப்படும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுவாங்க என்ன நடக்குதுன்றது அதை தாண்டி எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும் கூட அவங்க பிளாசிபிள் டினேபிலிட்டின்னு வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது நான் வந்து கான்ஷியஸாகவே எனக்கு தெரியாமல் இருந்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க ஸோ இந்த இது வந்துட்டு கான்ஷியஸ் டினபிலிட்டி அண்ட் பிளாசிபிள் டினையபிலிட்டிங்கிறத அவங்களே பொழுது நமக்கு எதுக்குங்க அந்த இன்ஃபர்மேஷனு என் கேள்வி இவ்வளோதான்